செயல்களைப் போல் வார்த்தைகளும் சக்தி வாய்ந்தவை மென்மையான வார்த்தைகளையும் அந்தரங்க ஆராட்டுகளையும் பெண்கள் விரும்புவார்கள் படுக்கையறையில் உடலைத் திறந்து ஒருவருக்கொருவர் காட்டுவதோடு உணர்ச்சிமிக்க வார்த்தைகளைப் பேசுவது இன்பமளிக்கும் என்பதை அனுபவம் மூலமாக அறியலாம் உதடுகளையும் நாக்கையும் பெண்ணின் மென்மையான பாகங்களில் பதியுமாறு செய்ய வேண்டும் மெய் மறந்த பாலரவுக்கு இது முக்கியம் என்பதை பல ஆண்கள் மறந்து விடுவதால்தான் அவர்களால் முழுமையான இன்பத்தை அனுபவிக்க முடியவில்லை பாலுறவுக்கு முன்பு பெண்ணின் உதடுகளுக்கிடையில் தனது நாக்கால் வருடுவதுதான் பாலுறவு தூண்டலின் துவக்கம் நாக்கால் நாக்கை வருடுவது கன்னத்தை ஈரப்படுத்துவது லேசான முனகல் சத்தத்தை ஏற்படுத்துவது ஆகியவை கிளர்ச்சியை அதிகப்படுத்தும் முன் விளையாட்டுகளின் போது ஆண் முரட்டுத்தனமாக நடந்து கொள்வது வாடிக்கை அது தேவையற்ற ஒன்று பெண்ணின் உடல் முழுவதும் மென்மையான உணர்வு நரம்புகள் உள்ள நிலையில் அவற்றை மெதுவாக விரல் நுனியால் வருடிக் கொடுத்தாலே உணர்ச்சிகள் பெருகும் பாலரவின் போது தங்களின் பின்புறத்தை கணவன் தொட வேண்டுமென பெண்கள் விரும்புவார்கள் அதனால் அதை தடவிக் கொடுத்தல் உள்ளங்கிகளால் பிடித்துவிடுதல் போன்றவை அவருடைய இன்பத்தை அதிகரிக்கும் ஆனால் எல்லா ஆண்களும் பெண்ணின் மார்பகங்களை வருடுவதையே முக்கியமானதாக கருதுகிறார்கள் மார்பகம் என்பது கொழுப்பு தசையாலான உறுப்பு இதன் நுனியில் அமைந்துள்ள காம்புகளில்தான் உணர்ச்சி நரம்புகள் அதிகம் உள்ளன இப்பகுதியை வேகமாக நசுக்காமல் விரல்களால் வருடும்போது கிளர்ச்சி அதிகரிக்கும் அதுவே நாக்கால் வருடும்போது கிளர்ச்சிக்கு எல்லையே இல்லை பெண்ணின் உணர்ச்சியைத் தூண்டியவுடனே பாலுறவு கொள்வதை தவிர்க்க வேண்டும் பெண்ணர் பின் முன் பகுதியில் முடிச்சு போன்ற நரம்பு பகுதி உள்ளது இதற்கு கிளியடோரிஸ் என்று பெயர் இதை சிறிய ஆணுறுப்பு என்று சொல்லலாம் பாலுறவின் போது அதிகமான விரைப்பு நிலையை உண்டாக்கும் இந்த உறுப்பை விரல்களால் வருடும்போது ஜிவ் என்ற உணர்ச்சிகள் தோன்றி பெண்ணை அசைப்பதை உணரலாம் இந்த உறுப்பு குடைத்து கிளம்பும்போது போது நீர் பெண்ணுறுப்பிலிருந்து கசியத் துவங்கும் அப்போது கூட நீங்கள் தொடர்ந்து முன் விளையாட்டில் ஈடுபடுவதில்தான் பெண்ணுக்கு அதிக விருப்பம் இருக்கும் இந்த நேரத்தில் விரல்களால் கிளிநோரிஸை வருதி கொண்டே பெண்ணுறுப்பை உள்ளங்கியால் முழுவதுமாக தடவி கொடுத்தால் இன்பக் கிளர்ச்சியை மிகைப்படுத்தும் எப்போதும் உள்ளங்கை மேற்புறமாக இருக்குமாறு வைத்துக்கொண்டு பெண்ணுறுப்பு கிளித்தோரிஸ் இரண்டையும் ஆட்காட்டி விரலால் முன்பின்னாக அசைத்துத் தூண்டும்போது பெண்ணுக்கு இன்ப உணர்ச்சி அதிகரிக்கும் ஆண் பாலுறவின் எந்த நிலையிலும் தனது உணர்ச்சியை வெளிக்காட்டி உச்ச நிலையை அடைய முடியும் ஆனால் பெண் இதற்கு நேர்மாறானவள் அவளால் எல்லா நேரங்களிலும் உச்ச இன்பத்தை அடைந்துவிட முடியாது மிக நெருக்கமாக உறவு கொண்டால் கூட உச்ச இன்பம் என்பது சாத்தியமில்லை உணர்ச்சித் தூண்டல்கள் பெண்ணுக்கு மெதுவாகத்தான் இருக்கும் ஆகவே ஆண் சீக்கிரமாக பரவச நிலையை எட்டுவதைப் போல் பெண்ணால் எட்டிவிட முடியாது பாலுறவின் மூலம் எளிதில் எட்ட முடியாத பரவசத்தை எட்டச் செய்யும் கரைதான் முன் விளையாட்டு அதை ஒரு கணவன் ஆரம்பிக்கும் போது மனைவிக்கு பாலுறவில் நாட்டம் ஏற்படும் மகிழ்ச்சி பிறக்கும் இல்லாவிட்டால் மற்ற கடமைகளோடு இதுவும் ஒரு கடமை என்றாகிவிடும் மனமான புதிதில் பலமுறை பாலுறவு கொண்டாலும் திருப்தியில்லாத நிலைக்கு தள்ளப்படுவதும் திருப்தி கிடைக்கும் என ஒரே நாளில் மீண்டும் மீண்டும் தொடர்வதும் வாடிக்கையான நிகழ்வு ஆணுக்கு இதில் முழுமை கிட்டும் பெண்ணுக்கோ முழுமை எட்டாத தொலைவில் இருக்கும் ஆணுக்கு உணர்ச்சியை தூண்டுவதற்கு சிறு சிறு தூண்டல் நிகழ்ச்சிகளே போதும் ஆனால் முன் விளையாட்டு எனப்படும் தயார்படுத்தும் செயலில் பொறுமையாக ஈடுபடும்போதுதான் பெண் கிளர்ச்சி அடைவாள் தம்பதியரிடையே அன்பு பிணைப்பு கதகதப்பு ஆகியவை மிகையாக தோன்றி தாம்பத்தியத்தை வலுவுறு செய்ய முன் விளையாட்டு முக்கிய முன் விளையாட்டுக்கேற்ற முக்கிய செயல்கள் முத்தம் கொடுத்தல் காது மடல்களை உதடுகளால் வருதல் மார்பக காம்புகளை உதடுகளால் வருதல் ஒருவர் உடலை ஒருவர் தடவி சூடேற்றுதல் வாயினாலும் உதடுகளாலும் மட்டுமின்றி கைகளாலும் உடலின் பாகங்களை வருடிக் கொடுத்தல் பெண்ணின் மார்பகங்கள் மற்றும் பெண்ணுறுப்பை ஆண் வருடுவதைப் வருடுவதைப்போல் ஆணுறுப்பை பெண் வருடுதல் இவையெல்லாம் பாலுணர்ச்சியை அதிகப்படுத்தும் செயல்களாகும் ஒருவருடைய மார்பகக் காம்புகளை இன்னொருவர் மாற்றி மாற்றி காயம் படாமல் லேசாக கிள்ளுவது மற்றும் வாயால் கவ்விக் கொள்வதன் மூலம் உணர்ச்சியைத் தூண்டலாம் ஆணின் உணர்ச்சி மையத்தின் முக்கால் பங்கு அவரது பிறப்புறுப்பில் அடங்கியிருக்கிறது எனலாம் அதை கையில் ஈந்தி தடவி கொடுத்தல் விரைப்புக்காக பாராட்டுதல் விரைப்பையை கையால் தாங்கி அதைப்பற்றி புகழ்ந்து கூறுதல் போன்றவற்றை மேற்கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்வதற்கு தயக்கமோ பூச்சமோ படக்கூடாது ஒருவருக்கொருவர் இதைச் செய்தால் அவர்களின் இன்ப உணர்ச்சி அதிகரிக்கிறது இது அசௌகரியத்தை தருகிறது என்பதை வெளிப்படையாகச் சொல்வதன் மூலம் பாலுறவின் இன்பத்தை முழுமையாக அனுபவிக்கலாம்